என் பேர் அசோக். என்னோட சொந்த ஊர் வந்து தர்மபுரி. என் பேர் உஷா. நான் வந்து தேர்ட் பிஎஸ்சி மேக்ஸ் பாரதி மகளிர் கல்லூரியில் தான் படிக்கிறேன். நான் பிறந்ததுன்னு பார்த்தா ஜூ வண்டலூர் ஜூ இருக்குல்ல, அது முன்னாடி இங்கே தான் இருந்துச்சு பக்கத்தில். அது இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா வந்து அங்கே காலி பண்ணிட்டு போகிறப்ப அந்த இடம் வந்து எங்களுக்கு விட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா ப்ரெக்னெண்டாக இருக்கிறாங்க. அப்போ போய் நாங்கள் இருக்கிறப்போ நாங்கள் பிறந்ததால் எனக்கு அங்கே ஜூமான் பேர் வச்சிட்டேன். நல்லாயிருக்கா? என்னோட 8 வயசுல எங்க அப்பா வந்து குடிச்சிட்டு எங்க அம்மா அடிச்சதுனால எங்க அம்மா வந்து தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. சரி வந்துருவாங்க வந்துருவாங்க, நான் இருந்து பார்த்தேன். ஒரு வாரம் ஆச்சு, யாரும் இருக்கணும். எங்க வீட்டு பக்கத்துல வந்து ரயில்வே ட்ராக் தான். அது வழியா நான் நடந்து போனா ஒரு 10-12 கிலோமீட்டர்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் எங்க போகலன்னு தெரியாது, நான் பாட்டு ஏறி உட்காந்து அது பாட்டு எங்கேயோ போகுது, அவ்வளவுதான். When we say street children, we talk about children who run away from home and who land up to the cities and who start a street life. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஏறி சென்ட்ரலுக்கு வந்தேன். சென்ட்ரலுக்கு வந்து அங்கே வந்து அங்கேயே அதே மாதிரி தான், பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மாக சுற்றினுக்குள்ளே ஒருத்தர் பேப்பர் போடுறவர் பார்த்து கூட்டின்னு போய், நீ பேப்பர் போடுப்பா டெய்லியும், நீ எவ்வளோ காசு பார்க்குறியோ நான் உனக்கு கால்வாசி காசு தரேன் அதில் அப்படின்னு சொன்னார். இம்மீடியட்லி வென் வி சி அ சைல்ட் ஆன் த ஸ்ட்ரீட் ஆர் அட் த ஸ்டேஷன், த ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி ட்ரை டு மேக் ஷுர் தட் த சைல்ட் கேன் ட்ரஸ்ட் யூ, ஸோ தட் த சைல்ட் கேன் ஓப்பன் அப், த சைல்ட் கேன் கம் அலாங் வித் அஸ். If the child can understand that the child needs a shelter. கர்ணாலி ஹாஸ்டல்ல இருந்து ஒருத்தர் வந்து வராங்க ரெஸ்க்யூ. ஃபுல்லா டீட்டெயிலா பார்த்த பிறகு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு நான் வெளியில இருந்து வந்து வேலை செய்யறேன்னு. பார்த்து அவர் கூப்பிட்டு கேட்டாரு, என்னப்பா பண்ணுங்க? இல்ல நான் அங்கே தான், எங்க வீடு பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு, நாங்க வேலை செய்யறேன். ஏன்னா அப்படிதான் எங்க ஓனர் சொல்ல சொன்னாரு. நானும் அதே மாதிரி தான் சொன்னேன், அப்படியே எங்க வீட்டை காட்டு அப்படின்னாரு. போனான்னு சொல்லி தள்ளி விட்டு நான் ஓடிட்டேன். If the child is not willing to come for the first time, then the second time when they go, you know, that is the way of building rapport. Next time the child should start expecting us. வரத போலீஸ் அவர்தான் பிடிச்சு கூப்பிட்டு வச்சு சொன்னார், இந்த மாதிரிலாம் அது நல்ல ஹாஸ்டல் தான், நீ போ, என்ன பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணி. ஃபோன் நம்மளாம் கொடுத்தாரு, சரி போலீஸ்கார் அனுப்புவார் அப்படின்னு சொல்லி. நான் இப்போ 10 வருஷமும் அங்கே தான் இருக்கேன். நாங்கள் சென்ட்ரலில் இருக்கோம். சென்ட்ரலில் அம்மா கடை போடுவாங்க, அங்கே தான் இருப்போம், கொள்ளுவோம், இங்கே சாப்பிடுவோம், தூங்குவோம். அப்படி சென்ட்ரல் தான் மூர் மார்க்கெட். ஆ, மூர் மார்க்கெட், சென்ட்ரல் மூர் மார்க்கெட், அங்கே இருப்போம். நான் வந்துட்டு இங்கே ஒரு 3 தலைமுறையாக இங்கே தான் வசிச்சிட்ருக்கோம். தாத்தாக்கு தாத்தா, அப்புறம் அம்மா, நான் அப்படி சொல்லிட்டு இங்கே தான் இருக்கோம். தே வேர் ப்ரீவியஸ்லி லிவிங் நியர் த ரயில்வே ஸ்டேஷன் பிஹைண்ட் தி நேரு ஸ்டேடியம். அந்த ஓரத்தில் இருக்கிறப்போ வந்து ஷாஃப் கேம்ஸ்னு ஒன்று நடந்தது. அப்போ நடக்கிறப்ப வந்து அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. என்ன டிஸ்டர்பாக இருக்குன்னு சொன்னாங்க கவர்மெண்ட்? என்ன சொன்னாங்கன்னா, கார்ப்பரேஷன் வந்து இந்தமாரி நீங்கள் உங்களுக்கு இதுவாக இருக்கிறீங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து நான் உங்களுக்கு இடம் தரோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து 2002 வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. அண்ட் தி வேர் கிவன் ஷெல்டர் டெம்பரரிலி அட் தி கணபத்திடல். Now they were all accommodated there. Now it is their home for more than 12 years. Because they are on the streets, there is no proper procedure being followed to evict them. Unless they resist and there is a protest. நீங்க நைட்ல மொட்டை எங்க தங்கங்கட்டு தான் நைட் ஷெல்டருக்கே கூடி வந்து விட்டாங்க. இது முன்னாடி எப்படி இருந்ததுன்னா வந்து இந்த லாரி ஓட்டுறாங்களா, அவங்க நைட்ல வந்து தூங்குறதுக்கு தான் இந்த நைட் ஷெல்டர். எங்களை கூட்டின்னு வந்து விடுறப்ப வீடு எப்பவுமே இல்லை, காலியாக இருந்தது. விட்டதோட சரி, எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் தரல, கரண்ட்டும் சரி, தண்ணி எதுவுமே தரல. அவங்கவுங்க காசு ரெடி பண்ணி அவங்களே அப்படியே ஒரு ஷீட் மாதிரி வாங்கி போட்டு, இப்போனா பரவாயில்ல, எல்லாம் கொஞ்சம் காசு இருக்கவோ சம்பளம் நல்லா இருக்கவோ எல்லாம் கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் எப்படின்னா சின்ன அப்படியே தார்ப்பாயில் கட்டி அப்படி தான் இருக்கணும், அப்படியே உள்ளவே படுக்கிறது, எல்லாம் சாப்பாடுனா வெளியே வந்து செய்யணும். அதுக்கப்புறம் பாத்ரூம் வசதி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வெளியே போய் போகிறது அப்படி தான் இருந்தது. அதுவும் ஃப்ரீயாலாம் இல்லை, காசு 3 ரூபா 2 ரூபா கொடுத்து தான் போனாங்க. நாங்கள் இது ஒரு வீடு, இந்த ஸ்க்ரீன் போட்டு தங்குறாங்கன்னு சொன்னேன்.
இந்த ஃப்ளோர் எல்லாருமே இவங்க இங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க பாத்ரூம் இப்படி தான் யூஸ் பண்ணுறோம் சாமான்கள் எடுத்துக்க அந்த மாதிரி. இது எப்படின்னா என் கையில் காசு இருக்கும்ல 1 ரூபா 2 ரூபா அப்படி அதான் சில்லற காசு. ஆம் அது வந்து என்னோட பேர் இல்லாமல் இது அந்த பாப்பால அந்த குட்டி பாப்பா அது ரொம்ப பிடிக்கும் அதனால அதோட பேரும் ரெண்டு பேர் பேரும் போட்டு ரித்திமா ஜுமா ஸ்மால் சேவிங்னு சொல்லி. ரீசெண்டாக எங்கள் பேரக் ஸ்டோரில் வந்து வீடு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. இதே பக்கம் செம்மஞ்சேரி அந்த பக்கம்தான் வீடு கொடுக்குறதா மாதிரி பிளான். ஆனால் அது வந்து அவுட் ஆஃப் சென்னை. There was a scheme of the central government which says at least within 5 kilometers housing should be provided for these people. ஏ நாங்க சென்னை விட்டு போக மாட்டோம்ன்றனா அம்மா வீட்டு வேலைக்கு போறாங்க அப்பா கூலி வேலை செய்றாரு எங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கு. இது வந்து ஓவர்லாக் பிரிட்ஜ் சென்ட்ரல் ஓவர்லாக் பிரிட்ஜ்னு சொல்வாங்க. அப்போ அது வரதால பிரிட்ஜ் கட்டிட்டாங்க. சரி அது மேல அம்மா அப்புறம் அக்கா எல்லாரும் வியாபாரம் பண்ணுவோம். Payment dwellers have found lots of spaces lands belonging to the government within the city which can be used for constructing houses for them but the government is not willing to give them houses. Secondly, not all get housing. There's a negative opinion about this payment dwelling families is they get a house but they sell it and they come to the street and they don't bring them as a community. They scatter them out. They say we are using lottery method. Can you destroy a village saying I'm going to give you lottery method? One will go that street, one will go this street, one will go to the 10th street. It happened here also. It was a disaster. Road la irukkuvangalukku registration card illa, aadhar card illa, voter id illa. When they apply they say where do you live? Ah, engalukku therula irukkuravangalukku la kudukka koodadhu nu sollirukanga. Authorities say this. Enga appa amma la enna nenikiranga na list enga generation avudhu nalla veedu kedaikano abindradhu mariyadiyoda nadathano appdi solitte. Working with them for all these 20 and more odd years, in my opinion, we have to consider them as a city tribe, an urban tribe. நான் வந்து 9th வரை தான் படிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. 9th ட்ராப் அவுட். அதுக்கப்புறம் இவங்களே சரி இவனுக்கு படிக்கிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை வேறு என்ன இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து ஸ்போர்ட்ஸு கலை நிகழ்ச்சி பறையாட்டம் ஒயிலாட்டம் கோலாட்டம் அந்த மாதிரிலாம் கற்றுந்தாங்க. ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் இஸ் அ பவர்ஃபுல் டூல் டு பிரிங் ஆல் தெம் டுகெதர். ஸ்ட்ரீட் கேம்னா எப்படின்னா வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பசங்களாலே முடியும் அவங்களுக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு எடுக்கிறதுக்காகத்தான் இந்த கேம்ஸை. இப்போ வந்து 2014 சிட்சல் வேர்ல்டு கப்னு ஒரு ஃபுட்பால் நடந்தது. அதுக்கு வந்து இந்தியா சார்பாக நாங்கள் இங்கேருந்து கர்நாடகிலேருந்து ஒரு 9 பேர் போனோம். அதில் நானும் செலக்ட் ஆயிருந்தேன். திஸ் இஸ் ஆர்கனைஸ்ட் பை அ யூகே பேஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் கால் ஸ்ட்ரீட் சைல்ட் யுனைடெட். And they first experimented in Durban when the FIFA World Cup was held in South Africa. நாங்கள் வந்து வின் பண்ணல ஃபேர் பிளே அவார்டு வாங்கணும். தென் திஸ் ஸ்ட்ரீட் சைல்ட் யுனைடெட் thought of having a street child games and this year in March we took a team of 5 members who went to Brazil again. Chennai la street da avanga valasiranga and street la irundhu epdina oru oru chinna chinna pasanga 20 high school la irukkuravanga kuptu share sonnaru indha mari announce pannaru oru oru serial la kuptu vandu indha mari vandu street games nadakkudhu appdi solli Chennai Brazil la oru ground irukku and school anga oru one day eduthu oru game mari nadathinaru. என்னால் யூடியூப்பை பார்த்து தான் ஷார்ட் போட்டு கற்றுக்கிட்டேன். யார் பால்சார் தான் அதை சொல்லி தர்றாரு நீங்கள் வந்து இப்படி போட்டெல்லாம் வராரா நல்லா குனிஞ்சு நெளிஞ்சு போட்டால் தான் வரும் அப்படின்னு சொல்லி டெய்லி சார் வந்துடுவார். பால்சார் வீட்டிலேருந்து வந்துடுவார் எங்களுக்கோசரம் வந்துடுவார். கேம்ஸ் நடத்துகிறப்போ வந்து 5 பேர் நல்லா பண்ணும். அதில் நல்லா ஹெவியாக பண்ணணும் ஸ்டாமினா யாருக்கு வேணும் எனர்ஜி யாருக்கு இருக்குன்னு பார்த்து 5 பேர் செலக்ட் பண்ணும். அந்த 5 பேரில் நான் சிலம்பரசன் அசோக் அண்ணா ஸ்னேகா அண்ட் உஷாக்கா. உஷாக்கா வந்து எப்படின்னா வந்து அங்கே நடந்த காங்கிரஸில் ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸோட ரைட்ஸ் என்னென்ன முக்கியமாக எது எதில் அவங்க தடைப்பட்டிருக்கு அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் மொத்தம் 9 கண்ட்ரிஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். எங்களோட கஷ்டத்தை நாங்கள் உணர்ந்து நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை ஒரு கோரிக்கையாக ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதுக்கான தீர்வு என்னென்னு நீங்களாம் செய்வீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். We didn't have much time to give practice. Just 2 weeks of training.
we arranged coaches and who helped them. வர பிரஸ்ல என்ன சொன்னாங்கன்னா நீங்க ரெண்டே வாரம் தானே எடுத்தீங்க நீங்க கோச்சிங் இதெல்லாம் என்ன உங்களால வின் பண்ண முடியும் நாங்க சொன்னோம் இதெல்லாம் வச்சு ஒரு ஈவெண்ட்லயாச்சு தேர்ட் பிரைஸ் கூட நாங்க அடிக்கலாம் நாங்க போயிட்டு சும்மா வர மாட்டோம் அப்புறம் இவங்களே கேட்கறதுக்கு ஒரு பயம் வந்துச்சு என்னடா இது இவங்களே ஒரு நம்பிக்கை எல்லாமே கேட்குறாங்களே அப்புறமே நாங்களே ஒரு பிளான் போட்டோம் எங்கள் கேங் அஞ்சு பேருமே நம்ம கண்டிப்பாக நம்ம இந்தியாவுக்காக ஒரு மெடல்னா நம்ம அடிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி நான் போகிறதால ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஐயோ என் பொண்ணு போகுதுன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு பாஸ்போர்ட்டுக்கு அப்படியே ட்ரெயின் பண்ணினே ஒரு ஒன் டே எடுத்து பாஸ்போர்ட்டுக்கு போகணும் அந்த ப்ராசஸ்லாம் எப்படி ஐயோ அதுதான் ரொம்ப டேஞ்சர் எப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போகிறப்பவே இந்த எவிடன்ஸ்லாம் கேட்டாங்க மைனர் வரியா கிளியர் பண்ணி அனுப்புகிறப்ப என்ன பிரச்சனைனா என்னோடய ஆதார் கார்டில் வந்து அல்லிக்குளம் ஃப்ரம் கண்ணப்ப திடீர்னு கொடுத்தோம் இவங்க என்கொயரிங் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் அள்ளிக்குளத்தில் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருந்த அட்ரஸை மட்டும் பார்த்துட்டு இவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அந்த பொண்ணோட இது என்கொயரிங் வரேன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டோம் அள்ளிக்குளத்தில் பார்த்தோம் நீங்கள் இல்லை நாங்கள் திருப்பி அனுப்பிடுவோம் நீங்கள் இல்லை சொன்ன இடத்துல இல்லை நாங்கள் இல்லை இந்த பொண்ணு இங்கே இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு வீடே இல்லைன்னு சொல்லி நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு அப்புறம் எங்கள் சாரு எங்கள் மிஸ் எல்லாம் ஸ்டாஃப்ஸ்லாம் சொன்னாங்க இல்லை அங்கே ஆதார் கார்டில் பாருங்கள் அள்ளிக்குளம் ஃப்ரம் கண்ணப்பத்திரல் இப்போ கண்ணப்பத்திரல் தான் இருக்கிறாங்க அங்கே தான் இப்போ ஷிஃப்டாக இங்கே இருக்கிறாங்க அங்கேருந்தான் இங்கே கவர்மெண்ட் மாற்றிருக்கிறாங்க இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணனால பண்ணுங்கள் அப்புறம் நாங்கள் வால்டர் தேவாரம் சாரை பார்த்து அவரை கலெக்டர் ஆஃபீஸில் போய் இது தினத்தந்தி ஆஃபீஸில் ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே போயிட்டு அங்கே ஒரு பெரிய அதிகாரியை பார்த்து அப்புறம் அவர் சொன்னார் யார் அவரை கூட்டின்மா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை கூட்டின்னு வந்த பேர் ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க கிளியர் பண்ணி அனுப்பலையாமே இந்த பொண்ணுதை உன் பொண்ணு போல் என்னோடய பொண்ணு போல் நம்ம இந்தியாவுக்காக ஒரு பொண்ணு போகிற நாளைக்கு வின் பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கெல்லாம் பெருமை தானே அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அன்றைக்கி நைட்டே கிளியர் பண்ணி அனுப்பிட்டோம் அப்புறம் டெல்லிக்கே பாஸ்போர்ட் போயிடுச்சு ஏர்போர்ட்டுக்கே போனது நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் அப்போ தான் நினச்சேன் செம சந்தோஷம் எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரில பக்கத்தில் போய் பாப்புனாலும் சந்தேகம் வந்தது அதுக்குள்ளே ஏறி உட்காந்து போய் நகர்னா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இங்கேருந்து துபாய் 4 hours அதுக்கப்புறம் ஐயோ அவ்வளோதானா அதுக்குள்ளே முடிச்சு அதுக்குள்ளே இறங்கிட்டோமா அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மறுபடியும் அங்கேருந்து 14 hours என்னமோ ஓ இவ்வளோ நேரம் இருக்கா அப்போ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக சுற்றிருந்தேன் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி போனது இந்தியா தான் அது ரொம்ப அந்த வரவேற்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அதே மாதிரி லாஸ்ட்டு வந்தது பாகிஸ்தான் நாங்கள் வந்துட்ட பிறகு ஒவ்வொரு கண்ட்ரியாக வந்தாங்க அப்போவும் மேலம் அது அடிக்க சொல்லி கொடுத்தாரு வராங்க ஒருத்தவங்க வந்தவங்க பாகிஸ்தான் வரும்போது அந்த மேலம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்போ வந்த 8 countries பாகிஸ்தானை வரவேற்றாங்க எங்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது சார் பேசாமல் நம்ம லாஸ்ட்டில் வந்துருக்கலாமோ அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது இந்தியாவில் மட்டும் சர்ச்சில்னு இல்லை உலகத்தில் வேர்ல்டில் ஃபுல்லாக கூட அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் யூஎஸ்ஏ புருண்டி கென்யா அந்த மாதிரி நிறையா டீம் வந்தது டினார் ஒன்று பொண்ணு அது பிரசில் பொண்ணு தான் செம்ம ஹைட்டாக இருக்கும் பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படி இருக்கலாம் எப்படின்னா அவள் பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துச்சு ஐயோ இவள் தான் ஃபஸ்ட்டு நான் செகண்டு தான் என் சார் சொன்னார் சமாயிட்டாக இருக்கிறால இவன் ஒரு கால் எடுத்து வச்சாலே நீ 2 steps எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் எனக்கு இன்னும் பயமாயிடுச்சு அப்புறம் அந்த பொண்ணு நீயும் எங்களோட ரன்னிங் போகிறேன்னு நான் கேட்டேன் ஆமாம்மா அப்படின்ச்சு 100 ஆமாம்மா அப்படின்னுச்சு அந்த பொண்ணு சொல்லுது அந்த டின்னரா நான் ஃபஸ்ட்டு போவேன் நீ தான் செகண்டு வருவேன் அப்படின்னு எனக்கு இன்னும் ஐயோயோ நம்ம வின் பண்ணுவோமா நடாது நம்ம வின் பண்ண நம்ம இந்தியா மானத்தை நம்ம காப்பாற்ற மாட்டோம் நாங்கள் இங்கே பண்ணுறப்ப பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணோம் இப்போ வரப்போகிறவங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஏன்னா பாகிஸ்தான் 5 boys வந்தாங்க இப்போ அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறாங்க நாங்கள் வின் பண்ணணும் நம்ம ஏன் நம்ம மானத்தை எங்கள் நாட்டோட மானத்தை காப்பாற்றணுன்ட்டு பயங்கரம் அப்படியே ஒருத்தர் மேலே 2 பேர் ஏறி அப்படி வெறியோடு பயங்கரமாக ஸ்பீடாக போகிறாங்க ஐயோ எங்களுக்கு கேராயிடுச்சு நாங்கள் வின் பண்ண முடியாது அப்படின்னு சாருக்கு பயம் நீங்கள் பிராண்ட்ஸ்லாம் அடிச்சுட்டு வாங்க நம்ம இந்தியாவுக்காக அப்படி அவர் டீம் டிட் வெரி வெல் திஸ் டைம் ஃபஸ்ட்டு ஆடல்ஸில் வந்து அவர் 3rd வந்துட்டான் பிரான்ஸு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணான் அக்கா இந்த மாதிரி பிரான்ஸு நான் கோல்டு வரும்னு நினச்சேன் ரொம்ப ஃபீல் ஆனால் சார் என்ன சொன்னார் ஓகே 100 meters நீ கண்டிப்பாக அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் நானும் என்கரேஜ் பண்ணேன் ஃபீல் பண்ணதை விட நெக்ஸ்ட்டு கேமை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம் உடனே நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு 100 meters மழக்கம் வாந்தி அப்படியே அந்த ஸ்டார்டிங் பிளாக்ல நிற்கிறோம் கெட்ஜெட் சொல்லிட்டு கோனு தட்டுறாங்க ஐயோ எனக்கு அந்த டைம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் தான் லேட்டாக கிளம்பின 100ல அதுக்குள்ள அந்த ஒரு வெறி நம்ம ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் நோட் பண்ணேன் ரொம்ப ஸ்பீடு In athletics, it's big surprise. Hepzibah won 3 medals and she won gold in 100 meters. எனக்கு அப்போ கூட எனக்கு பயம் வந்துச்சு
ஐயோ நம்ம ஃபஸ்ட்டு வந்தோமா செகண்ட் வந்தோம் ஃபஸ்ட்டு வந்தோம் செகண்ட் வந்தோமா அப்படின்னு ஹண்ட்ரடில் வந்து வீடியோ பார்க்குறேன். மேலே ஒரு வியூ கேமரா சைடில் ரெண்டு எதிர்க்க பார்த்தா சைடில் போனது நேராக வந்தது மேலே பார்த்தா நான் அவ்வளோ டிஸ்டன்ஸ் தேர்ட் ப்ரைஸ் வந்தது பிரான்ஸ் மெடல் அடித்தேன். இட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஆல்சோ டு சி த ஸ்ட்ரீட் கிட்ஸ் த ஹிடன் டேலண்ட்ஸ் விச் தே ஹேவ் விச் இஸ் நாட் டேப்ட். ஸோ வென் வி கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி சில்ட்ரன் கேன் கம் அவுட். ஸோ வி டூ நாட் நோ ஹவு மெனி ஒலிம்பியன்ஸ் ஆர் ஹிடன் இன் த ஸ்ட்ரீட்ஸ். புல்லரிச்சு போச்சு எங்களுக்கு புல்லரிச்சு போச்சு. அவங்க வந்து ஒரு இதுவாக தான் சொன்னாங்கம்மா எஃப்சிபா ஜெயிச்சிச்சம்மா எஃப்சிபா ஜெயிச்சிச்சம்மா ஒம்பது நாட்டில் எஃப்சிபா ஜெயிச்சிச்சம்மா அப்படின்னாங்க. நாங்கள் ஒரு அசால்ட்டாக தான் இருந்தோம். பேப்பர்லாம் வரும்போது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாயிடுச்சு. எங்கள் குடும்பத்துலேருந்து அவள் இந்த அளவுக்கு ஒரு ஆளாக இருக்கானோ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எஃப்சிபா கோல்டு மெடல் அடிச்சதுனால தான் இப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் பாப்புலர் ஆனோம். வின் பண்ணதான் மதிப்புன்னு அப்போ தான் தெரிஞ்சது. நான் ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் மெடலோடு வரோம். நாங்கள் சார் சொன்னார் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸெல்லாம் இருப்பாங்க ஏர்போர்ட் வெளியவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் இப்போ வெளியே வரோம் ஏர்போர்ட்டில் அவ்வளோ ப்ரெஸ்ஸு. அப்புறம் எங்கள் ஃபேமிலி கேக்கெல்லாம் வாங்கி வெளியே போய் எப்படி வெட்டுறது மாலை போடுறது அவ்வளோ ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அப்புறம் என்னடா இது நம்ம ஒரு கேம்ஸ் தானே போயிட்டு வந்தோம் இதுக்கே இவ்வளோ பாராட்டு இவ்வளோ ப்ரெஸ் அப்படின்னு நினச்சி. அமெரிக்காலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க வந்து அத்லெட்டு அவங்க வந்து மேரத்தான் போனாங்க. அப்போது ஒரு ஜெஸ்ஸி கொடுப்பாங்க அந்த ஜெஸ்ஸி வந்து எனக்கு கொடுத்தாங்க கிஃப்டாக. நீ இந்த அளவுக்கு போயிட்டு வந்திருக்கிறியே ஸ்ட்ரீட் கேமில் ஃபஸ்ட்டு கோல்டு வின் பண்ணிட்டு வந்திருக்கிறியே நான் இந்த கே எனக்கு ரொம்ப ஃபேவரட் ட்ரெஸ் இது நான் யாருக்குமே தரேன் உனக்காக தரேன்னு சொல்லி அவங்க எனக்கு கிஃப்டாக ஒரு ட்ரெஸ் வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த மேரத்தான் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ட்ரெஸ் யாருக்காகவும் தரமாட்டாங்களாம் அப்படி பட்டத்தில் வந்து எனக்கு அந்த ட்ரெஸ் கொடுத்தாங்க. மனுச்சு நான் நம்ம எவ்வளோ முக்கியமாக இருந்தால் அவங்க இந்த மாதிரிலாம் அவங்க முக்கியமான பொருளை நம்மளுக்கு தருவாங்க. அப்போது நம்ம இந்த அளவுக்கு பண்ணினால் தானே நம்மளுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு. இங்கே இப்போ வந்து நான் வந்து இங்கே தான் வேலை செய்கிறேன் இங்கே. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால இவங்களே ஒரு ஜாப் போட்டு தந்துட்டாங்க இங்கே. நான் என்னை மாதிரி வீட்டை விட்டு வர பசங்களாம் நானும் அதே மாதிரி போய் மீட்டு கொண்டு வந்தேன். ரெஸ்கியூ ஸ்டாப்பாக நான் இப்போ வேலை செய்கிறேன். இங்கே வந்துட்டு பிறகு சாயந்தரம் டைமில் வந்து பசங்களுக்கு ஃபுட்பால் கோச்சிங்கு அது மாதிரி பண்ணி போடுறோம். ரன்னிங் விட காலேஜ் படிக்க ரொம்ப ஆசை. ரன்னிங் விட எனக்கு காலேஜ் ரொம்ப சொல்லியிருக்கிறேன் சார் கிட்டலாம் காலேஜ் படிக்கணும். காலேஜ் போயிட்டுன்னா அதுக்கப்புறம் இதையும் அப்படியே ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுவேன். பார்ட் டைம் ஜா பார்ட் டைமில் கூட இது பண்ணுவேன். இன்றைக்கும் என்னை என்ன கேட்குறாங்கன்னா பரவாயில்ல நாங்களாம் ஃபாரின் நினச்சா கேள்வி போட்டிருக்க மாதிரி போயிட்டில் வர முடியாது. ஆனால் ஒரு ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்துட்டு உன்னால் ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்க முடியுமே முடிஞ்சிருக்கே அப்படின்னு சொன்னும் போது ஒரு சின்ன ஒரு ஹாப்பி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன மாதிரி பசங்க எவ்வளோ இருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குதோ நம்மளுக்கு தெரியாது. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணும். தெரியாதவங்களுக்கு கூட இது மூலிமா தெரிய வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாரும் உங்ககிட்ட ஏதாவது தப்பாக பேசினா நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் சைட்லாம் ஸ்ட்ரீட் கேம்ஸ்லாம் போயிட்டு வந்தோம் கண்டிப்பாக நான் கேட்பேன். இதுக்கப்புறம் யாராவது எங்களை கடக்குறவா நடத்துனாங்கன்னா நான் கண்டிப்பாக கேட்பேன்.